விஜய் சேதுபதி இப்போது ரீசெண்டாக வந்து 800 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படத்தில் வந்து கமிட் ஆகிருக்காரு. இந்த படத்துக்கு தான் இப்போ நிறைய சர்ச்சைகள் உண்டாகியிருக்கு. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். தமிழ் சேனல் உங்களை அன்போடு வரவேற்கிறது. இந்த படத்துடைய மோஷன் போஸ்ட் ஒன்று ரீசெண்டாக ரிலீஸ் ஆகிருக்கு. அந்த போஸ்ட்டுக்கு தான் பயங்கரமான சர்ச்சை வந்து உண்டாகியிருக்கு. ஏன் அப்படின்னா, அந்த போஸ்டரில் நம்ம விஜய் சேதுபதி பார்க்குறதுக்கு அப்படியே முரளிதரன் மாதிரியே ஒரு கெட்டப்பில் இருக்கார். ஆனால் இது உண்மையான போஸ்டரா இல்லை எடிட்டிங்கான்னு தெரில. ஆனால் உடம்புலாம் பயங்கரமாக ஸ்லிம்மாக இருக்குது நம்ம விஜய் சேதுபதிக்கு. அடுத்தடுத்த ஸ்டில் வரும்போது தான் தெரியும் அவர் எப்படி இருக்காருன்னு. இந்த போஸ்ட்டுக்காக பிரச்சனை அப்படின்னா, இந்த போஸ்ட்டுக்கு இல்லை, இந்த போஸ்டரில் வந்து நம்ம விஜய் சேதுபதி ஒரு ஜெர்சி ஒன்று போட்டிருக்காரு. அந்த ஜெர்சியில் இலங்கையோட கொடி வந்து அதில் ஒட்டியிருக்கு அவருடைய நெஞ்சில். அது மட்டும் இல்லாமல், முரளிதரன் வந்து ஒரு ஸ்ரீலங்கன் தமிழர். அவர் வந்து இந்த போர் நடந்த டைமில் வந்து ராஜபக்சேவுக்கு ஆதரவாக நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காரு. தமிழர்களுக்கு எதிராக நிறைய விஷயங்கள் வந்து பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த படத்தை வந்து நிறைய தமிழர்கள் வந்து எதிர்க்கிறாங்க. அது மட்டும் இல்லை, விஜய் சேதுபதிக்கு வந்து ஃபோன்லேயும் சரி சோசியல் மீடியாலையும் சரி நிறைய பேர் ரெக்யூஸ்ட் வச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த படத்துலேருந்து நீங்கள் ஃபஸ்ட்டு விலகுங்க அப்படின்னு சொல்லி டேரக்டர் பாரதி ராஜா, சீனு ராமசாமி, அதுக்கப்புறம் கவிஞர் தாமரை, இவங்க எல்லாருமே வந்து விஜய் சேதுபதிக்கிட்ட பயங்கரமாக வந்து சொல்லியிருக்காங்க, இந்த படத்தை விட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு வெளியில் வாங்க அப்படின்னு சொல்லி. இன்னும் இந்த படத்தை பற்றி நம்ம விஜய் சேதுபதி வந்து எந்த ஒரு அறிக்கையுமே கொடுக்கல. ஏன்னா நிறைய பேர் அவர்கிட்ட கேட்டிருக்காங்க ஏதாவது சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் சொல்லலை. ஆனால் இந்த படத்துடைய ப்ரொடியூசர் வந்து ஒரு அறிக்கை விட்டுருக்காரு. என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இந்த படம் வந்து கம்ப்ளீட்டாக ஸ்போர்ட்ஸ் படம், இந்த படத்தில் எந்த ஒரு அரசியல் சனியுமே இருக்காது. அது மட்டும் இல்லாமல், இந்த படத்தில் வந்து இலங்கை தமிழர்களை வந்து சிறுமைப்படுத்துகிற விதமான எந்த ஒரு சீனும் வந்து இடம்பெறாது அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காரு. ப்ரொடியூசர் வந்து இந்த படத்துடைய கதையை பற்றியும் சொல்லியிருக்காரு. என்னென்னா, இந்த படத்தில் வந்து தமிழ்நாட்டிலேருந்து புலம்பெயர்ந்து போகிற ஒரு குடும்பம் வந்து ஸ்ரீலங்காவில் தேயிலை தோட்டத்தில் வேலை பார்க்குறாங்க. அந்த குடும்பத்திலேருந்து வந்த ஒரு கிரிக்கெட் பிளேயர் எப்படி ஸ்ரீலங்காவில் சாதிச்சார் அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய ஸ்டோரி அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. ஆனால் இந்த பதிலை வந்து எதிர்க்கிறவங்க யாருமே வந்து கேட்கல. ஏன்னா விஜய் சேதுபதி இந்த படத்துலேருந்து விலகணும் அப்படிங்கிறது தான் எல்லாருடைய குரலுமாக இருக்குது. இந்த படத்துக்கு நிறைய பேர் வந்து ஆதரவும் தெரிவிச்சிருக்காங்க. ஏன்னா இது ஒரு படம் தானே, இதில் நடித்தா என்ன ஆக போகுது அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. ஆனால் விஜய் சேதுபதி இந்த படத்தில் நடிக்கிறத பற்றி இன்னொரு முறை யோசிக்கணும். ஏன் அப்படின்னா, இந்த படத்தில் வந்து அவர் வந்து ஸ்ரீலங்காவுடைய ஜெர்சியை போட்டு தான் நடிக்கிற மாதிரி இருக்கும். அதனால் அவர் வந்து இன்னொரு முறை யோசித்து இந்த படத்தில் நடிக்கலாமா வேணாமா அப்படிங்கிறத வந்து ஃபஸ்ட்டு ஃபிக்ஸ் பண்ணி ஒரு அறிக்கையை வந்து அவர் சொல்லணும் அப்படின்னு நான் சொல்லலை. நிறைய பேர் வந்து விஜய் சேதுபதியோடைய போஸ்ட்டுக்கு கீழே வந்து கமெண்டில் சொல்லியிருக்காங்க, நீங்கள் வேணால் போய் செக் பண்ணி பாருங்கள். இந்த படத்தில் விஜய் சேதுபதி நடிக்கலாமா வேணாமா அப்படிங்கிறத பற்றி உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத நீங்கள் வந்து கமெண்டில் சொல்லுங்கள். பார்ப்போம் எது மெஜாரிட்டியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம விஜய் சேதுபதி வந்து ஒரு முறை இதை யோசித்து என்ன அப்படின்னு சொன்னார்னா எல்லாருக்குமே வந்து ஒரு தெளிவு கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.